மக்களை நிறைய பேர் இது மாதிரி ப்ராங்க் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எமோஷ்னலாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஆதாரத்தோடு கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோவில் அவங்கள நம்ம வெச்சு செய்ய போகிறோம். செம்ம சீனிக்கு இன்னைக்கு. வணக்கம், நான் கபிலன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கண்டிப்பாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பல மாதம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்க மாட்டாங்க, பெருசாக வந்து சேனல் வந்து ரீச் ஆகிருக்காது, பெருசாக சம்பாரிச்சிருக்க மாட்டீங்க இந்த யூடியூப்லேருந்து. நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் ப்ராங்க் வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து ப்ராங்க் அப்படின்றது பிடிக்கும். நீங்கள் எது மாதிரியான ப்ராங்க் வீடியோஸ் போட்டாலுமே எல்லா மக்களுமே விரும்பி பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த லவ் ப்ரப்போசல் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிச்சுக்கிட்டு போயிடும், செம ஹிட் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் ஒரு கேனை புண்ணாக்கு நாம் வந்து எது மாதிரியான வீடியோஸ் போட்டாலுமே அவங்க வந்து நம்மளை நம்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ஃபேக்கான ப்ராங்க் வீடியோ போட்டால் கூட நம்புவாங்க அப்படின்னு நினச்சி மக்களை நீங்கள் முட்டாளாக்குனீங்க அப்படின்னா இவங்க மாட்டின மாதிரி நீங்களும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஸோ அப்படி ஒரு சில பேர் ப்ராங்க் வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2லாம் போட்டிருந்தாங்க. இப்போ பார்ட் 3 வந்து இன்றைக்கி போட போகிறதா வேறு சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்க மாட்டின அந்த கதை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆரம்பிச்சிருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிங்கிள் டீ மச்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் லவ் ப்ரொபோசல் ப்ராங்க் வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து டவுட் வந்திருக்காது. இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவை கட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ அழகாக ப்ராப்பராக போட்ட இவங்க நம்ம தலைவர் சொல்கிறது போல் கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டாங்க. ஸோ பார்ட் 1 வீடியோவை நான் அகைன் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்த ப்ராங்கோட பார்ட் 1 வீடியோ. இந்த பார்ட் 1 நம்ம அக்காவோட ஹேர் ஸ்டைலில் கொஞ்சம் பாருங்கள். பின்னாடி வந்து ஒரு கிளிப் ஒன்று சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கிளிப்பு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஒத்தஜடை போட்டிருக்காங்கல்ல, அந்த ஒத்தஜடையோட லென்த்தையும் பார்த்துக்கோங்க, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பார்ட் 2. இந்த பார்ட் 2 நம்ம அக்கா வந்து இப்போ கிளிப்பை வந்து எந்த இடத்துல சொருவிருக்காங்க அப்படின்றத நல்லா பார்த்துக்கோங்க. பார்ட் 1 இருந்து அவங்க ஒத்தஜடிக்கும், இப்போ பார்ட் 2 வந்து எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாலா? இவங்க வந்து மக்களை ஏமாத்துறது கூட அந்த அளவுக்கு பெருசா தெரியல. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிருக்காங்க. ப்ரோ, ஒரு பொண்ணோட எமோஷனலா நீங்க விளையாடாதீங்க, அந்த பொண்ணை தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோங்க, நல்ல பொண்ணு ப்ரோ, மிஸ் பண்ணாதீங்க, இப்படி வந்து ஒரு பொண்ணை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவ்வளோ எமோஷனலா ஃபீல் பண்ணி அந்த கமெண்ட்ல உருகி உருகி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேற ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் என்ன பண்ணாருனா, ஒரு பொண்ணை வந்து லவ் ப்ரொபோசல் பண்ணார், அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணல. அவர் ரொம்ப நேரமாக கழிச்சு அந்த பொண்ணு கடைசியில் அக்செப்ட் பண்ணிருச்சு. கடைசியில் அந்த பொண்ணுகிட்ட உன் ஃப்ரெண்டு சொன்னதுனால தான் உன்னை வந்து நாங்கள் இது மாதிரி ப்ராங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடும், நான் கல்யாணம் பண்ணால் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எமோஷனல் ஆயிரும். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம ஆளுங்க போயிட்டு ரொம்ப அப்படியே உருகி உருகி எமோஷனலாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது, இன்னுமாட அந்த ஊர் இதை நம்பிட்டு இருக்கு அப்படின்றது மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மற்ற மக்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப இருக்குது. நம்ம கண்ணு முன்னாடி யாராவது கொஞ்சம் அழுதுட்டு கொஞ்சம் எமோஷனலாக பேசினாலே நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதே போல் தான் இந்த ரெண்டு வீடியோஸ்லையும் இந்த ரெண்டு பொண்ணுங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ அதனால தான் நாமளும் ரொம்ப எமோஷனலாக போய்ட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு இப்போல்லாம் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்தாதீங்க, ஃபீலிங்ஸ் விளையாடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக நடக்கும். அப்படியே இந்த ப்ராங்க் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரியாலிட்டியில் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ அழகாக பண்ணிங்க, மக்கள்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டு பார்ட் 1 போட்டிங்க, பார்ட் 2 போட்டிங்க, இன்றைக்கி வந்து பார்ட் 3 வேறு போட போகிறீங்க, அதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்க, நல்லா தான் பண்ணிங்க, பட் இதில் வந்து அந்த ஹேர் ஸ்டைலில் மட்டும் கொஞ்சம் கொட்ட விட்டீங்க. மற்றபடி மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ், இவங்க வந்து மக்களை ஏமாத்துற மாதிரி ப்ராங்க் வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் பெருசாக குத்தம் சொல்ல வரல. இப்போ இந்த மைக் செட்டில் அப்புறமா வந்து இந்த நெருமசான யூடியூப் சேனல்லாம் ஒரு கான்செப்டாக அப்படியே வெப்சீரிஸ் மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. அதே போல் இப்போ நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 லவ் ப்ரப்போசல் ப்ராங்க் நீங்கள் போடுவீங்கல்ல, அதை ப்ராங்க்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு வெப்சீரிஸ் மாதிரி நீங்கள் எடுத்து போட்டால் கூட மக்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க, பார்க்குறது நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை அப்படியே பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு மக்களை வந்து ரொம்ப எமோஷனலாக நீங்கள் வந்து ஏமாத்திட்டுருக்கீங்க சரியா. ஸோ நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மக்களை எப்பயும் முட்டாளாக்காதீங்க, அப்படி முட்டாளாக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கடைசியில் இது மாதிரி மாட்டிக்குவீங்க. நன்றி.